நடுவரவர்களே ஒரு மனிதன் தற்கொலை செய்கின்றான் எனில் அவனுக்கு மிக முக்கியமான காரணம் ஆளுமை இன்மை ஆளுமை பண்பன்ற ஒன்று கூறுகின்றீர்கள் அந்த ஆளுமை பண்பு என்பது வந்து அறிவு சார்ந்தால் அது மன இரண்டும் சார்ந்தது என்று நான் கூற முடியும் ஏனென்றால் ஒரு மனிதன் தனித்து இயங்க முடியாது அவன் தன்னுடைய மனம் தனித்து இல்லாவிட தன்னுடைய அறிவு தனித்து ஒரு மனிதன் இயங்க முடியாது அவ்வளவு உள்ள இளைஞர்களாக இருந்தால் மைதானத்தில் இறங்கி நெற்றி வியர்வை சிந்த விளையாட வேண்டியவர்கள் பற்றியில் சாச்சிரங்கும் வரை விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பாரின்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொலிய சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடுவாழ்க திக்கெட்டும் பறந்து வாழும் தீந்தமிழ் உறவுகளே வணக்கம் இது டேன் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்றமர் வளரும் இளம் பேச்சாளர்களுடைய அபாத திறனை மேம்படுத்துவதற்கான அமர் இலங்கை போன்ற நாடுகளிலே தற்கொலைகள் தற்பொழுது அதிகரித்து வருகிற ஒரு சூழலை பார்க்கிறோம் மனவிரக்தி உற்றவர்கள் தற்கொலை செய்கிறார்கள் ஆளுமை குறைந்தவர்கள் தற்கொலை செய்கிறார்கள் ஏதோ அழுத்தங்கள் தான் இந்த தற்கொலைகளுக்கெல்லாம் காரணமாக அமைந்திருக்கின்றன தற்கொலை செய்பவர்கள் கோழைகள் என்று கூட குறிப்பிட்டாலும் இத்தகைய கோழைத்தனத்திற்கான காரணம் என்ன என்பதை ஆராய்வதாகத்தான் இன்றைய சொற்சமர் களம் அமைந்திருக்கிறது அதிலும் மிக வேதனையான விடயம் என்னவென்றால் இளையோர்கள்தான் அதிக அளவிலே தற்கொலை செய்கிறார்கள் அப்படி தற்கொலை செய்பவர்களை வழிப்படுத்துவதற்காக பல அமைப்புகள் இருந்தாலும் அந்த அமைப்புகளுடைய எண்ணிக்கை பெருகி வந்தாலும் தற்கொலைகளும் இன்றைக்கு பெருகி வரத்தான் செய்கின்றன இன்றைக்கு இலங்கையிலே தமிழர்கள் வாழுகிற பிரதேசங்களாக அடையாளப்படுத்தப்படக்கூடிய வடகுளம் கிழக்கு மலையகம் என பல பகுதிகளில் இந்த தற்கொலை செயற்பாடுகள் மலிந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த தற்கொலை செயற்பாடு சங்ககாலத்திலே கூட தற்கொலை பற்றி பேசியிருக்கிறார்கள் என்று நியாயப்படுத்துகிறவர்கள் கூட இருக்கிறார்கள் மடல் ஊர்தல் என்று காதலிலே தோல்வியுற்றவன் தற்கொலைக்கான ஒரு முயற்சியை செய்திருக்கிறான் ஆனால் இன்றைக்கு அந்த தற்கொலைக்கான காரணம் என்ன என்று பார்த்தால் அதற்கு பல காரணங்களை செல்ல கூடியதாக இருக்கிறது இங்கே இரண்டு காரணங்களை முன்னிறுத்துகிறார்கள் இந்த இளையோர்கள் அதிகரித்து வரும் தற்கொலைகளுக்கு காரணம் என்ன அவருடைய ஆளுமை குறைவா அல்லது அழுத்தங்களுடைய அதிகரிப்பா இதுதான் இன்றைய சொற்சமர் கொண்டு வருகிற களமாக அமைந்திருக்கிறது இன்றைய சொற்றமர் களத்திலே கிளிநொச்சி மண்ணின் புகழ்பூத்த பாடசாலையாக விளங்குகிற கிளிநொச்சி இந்துக்கல்லூரியை சார்ந்த மாணவர்களும் யாழ்ப்பாண மண்ணின் புகழ்பூத்த பாடசாலையாக விளங்குகிற தெளிப்பலை யூனியன் கல்லூரியை சேர்ந்த மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள் கிளிநொச்சி இந்துக்கல்லூரி மாணவர்கள் சொற்றமர் காலத்திற்கு புதியவர்கள் அவர்களை அன்பாக வரவேற்கிறோம் யூனியன் கல்லூரி மாணவர்கள் இந்த சொற்றவர் களத்தை வளர்த்தெடுத்து செல்பவர்கள் அதனால் தாங்களும் பயன் கண்டவர்கள் அவர்களுக்கு பல வழிப்படுத்தல்களை வழங்கியிருக்கிறது என்கிற பெருமையோடு அந்த மாணவர்களையும் இந்த களத்திற்கு அன்பாக நாங்கள் வரவேற்கிறோம் கிளிநொச்சி கல்லூரி மாணவர்கள் அந்த கல்லூரியினுடைய அதிபர் திருமதி மீனலோஜினி இதய சிவதாஸ் அவர்களதும் பொறுப்பாசிரியர் யூடிட் சண்முகநாதன் அவர்களதும் வழிப்படுத்தலிலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள் தில்லிப்பளை யூனியன் கல்லூரி மாணவர்கள் அந்த கல்லூரியினுடைய அதிபர் திரு தில்லியம்பலம் பரதன் அவர்களதும் பொறுப்பாசிரியர் திரு ஸ்ரீபிரகாஷ் அவர்களதும் வழிபடுத்தலிலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள் இப்பொழுது வாதத்தை ஆரம்பித்து வைக்க வேண்டிய நேரம் கிளிநொச்சி கல்லூரி அணியினருக்கு உரியது கிளிநொச்சி இந்துக்கல்லூரியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான கணித பிரிவிலே கல்வி கற்கிற ரவீந்திரநாதன் சானுஜன் வாதத்தை தொடக்கி வைக்கிறார் அதிகரித்து வரும் தற்கொலைகளுக்கு காரணம் தனி மனித ஆளுமை இன்மையே என்பது அவரது வாதம் பேசுங்கள் சானுஜன் தாய் தந்த மூச்சுக்கும் தமிழ் தந்த பேச்சுக்கும் தலை வணங்கி நடுவர் அவர்களுக்கும் அவை நூறுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் எமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் அதிகரித்து வரும் தற்கொலைகளுக்கு காரணம் தனிமனித ஆளுமை இன்மை என்ற தலைப்பிலே நான் இங்கே வாதிட வந்திருக்கின்றேன் இன்றைய நாளிலே கட்டாயமாக பேசப்பட வேண்டிய விடயம் இந்த இடத்திலே எங்களுக்கு வாதிக்க கிடைத்திருப்பது நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நேரத்தை கருத்தில் கொண்டு நான் விடயத்திற்கு வேகமாக வந்து விடுகின்றேன் அதிகரித்து வரும் தற்கொலைகள் இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல்வேறு இடங்களில் பல்வேறு பட்ட தற்கொலைகளை நாளுக்கு நாள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் தற்கொலைகள் ஏற்கனவே நடந்து கொண்டு வந்த ஒரு விடயம் தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகரித்து காணப்படுகின்றது இதுதான் இன்றைய நாட்கள் இன்றைய இன்றைய விவாதத்தில் நாங்கள் பேசப்போகின்ற விடயமாகும் தனி மனித ஆளுமை தனி மனித ஆளுமை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய ஆளுமைக்கு நாங்கள் முன்பதாக பார்க்கின்ற பொழுது அவனுடைய வெளிக்காட்டும் இயல்புகள் இதை தங்கியே அவனுடைய ஆளுமை காணப்படுகின்றது அவனுடைய வெளிக்காட்டும் இயல்புகள் தற்காலிகமாக வெளிக்காட்டும் இயல்புகள் குறிப்பிட்ட காலத்திற்கு வழிகாட்டும் இயல்புகள் தொடர்ந்து கா வழிகாட்டப்படும் இயல்புகள் என்று நாங்கள் மூன்று வகையாக பிரித்து பார்க்கின்றோம் இதிலே ஒரு மனதுடைய ஆளுமையை வெளிப்படுத்துவது தொடர்ந்து வழிகாட்டும் இயல்புகளை நாங்கள் இங்கே கூற முடியும் தற்கொலை தற்கொலை என்பது ஒருவர் தன்னைத்தானே தன்னுடைய சுய விருப்பத்துடன் மாய்த்து கொள்ளுதல் என்று பொருள்படும் இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது தற்கொலையானது பல்வேறுபட்ட காரணங்களால் நடைபெற்று வருகின்றது இதில் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல போனால் சில விடயங்களை இந்த இடத்தில் நான் கூறலாமல் நினைக்கின்றேன் என்னவென்றால் முதலாவதாக இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் தற்கொலை செய்கிறவர்கள் எடுத்து பார்த்தால் காதல் தோல்வியடைந்தவர்கள் இரண்டாவதாக தங்களுடைய தொழிற்துறையில் அடைந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள் தங்களுடைய குடிப்பழக்கத்தினால் அடைந்தவர்கள் அதாவது தங்களுடைய குடிப்பழக்கத்தின் காரணமாக குற்ற உணர்வடைந்தவர்கள் வெட்கம் உடல்வலி மன அழுத்தம் போன்ற பல்வேறு காரணங்களை நாங்கள் இங்கே அடுக்கிச் செல்லலாம் நடுவர்களே இன்றைய நாள் எங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பை உற்று நோக்கி பார்ப்போம் இங்கே கூறப்பட்டது ஒரு மனிதனுடைய தற்கொலைக்கு காரணம் அவனுடைய தனி மனித ஆளுமை இன்மையா அல்லது மன அழுத்தமா என்ற தலைப்பை இங்கு எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அழுத்தம் வேறு மன அழுத்தம் வேறு என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அழுத்தம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது சமூகத்திலிருந்து வருகின்ற அழுத்தங்களாக கூட இருக்கலாம் என்பதை எதிரணியில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே ஒரு மனிதன் தற்கொலை செய்கின்றானெனில் அவனுக்கு மிக முக்கியமான காரணம் ஆளுமை இன்மை ஆளுமை ஆளுமை எப்படி ஒரு மனிதனுக்கு வருகின்றது ஆளுமை என்று சொல்கின்ற பொழுது அது உடனே வருகின்ற ஒரு விடயம் அல்ல அது அவன் தன்னுடைய சிறு பராயத்திலிருந்து தன்னுள் வளர்த்துக் கொண்டு வருகின்ற ஒரு விடயமாகும் அதை அவன் தான் விளையாடுகின்ற பொழுது விளையாட்டிலே பெற்றுக் கொள்கின்றான் அதாவது அவன் ஒரு விளையாட்டை விளையாடுகின்ற பொழுது அங்கே தோல்வி அடைகின்றான் அங்கே அவர் ஆளுமையை பெற்றுக் கொள்கின்றான் அந்த தோல்விக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுமையை அடுத்த பார்க்கின்ற பொழுது அவன் சமூகத்துக்குள்ளே போகின்றான் சமூகத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றான் அங்கே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அணுகுவதன் மூலம் தனக்குள்ளே ஒரு ஆளுமையை வளர்த்துக் கொள்கின்றான் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சமூகத்தில் பார்க்கின்ற பொழுது இவ்வாறான நடவடிக்கை அதாவது தற்கொலைகள் நடைபெறவுக்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மக்கள் எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய சமுதாயம் சமூகத்தோடு பழகுவதில்லை அவர்கள் விளையாட்டில் ஈடுபடுவதில்லை ஆகவே ஆளுமை இன்மையினால் தான் தற்கொலை நடைபெறுகின்றது என்பதை நான் ஆணித்தனமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அத்தோடு கூட நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஒரு மனிதனுக்கு அழுத்தம் ஏற்படுகின்றது இந்த அழுத்தம் ஒரு பிரச்சினை வடிவமாகத்தான் அவனை மேற்கொள்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக காதல் தோல்வியை எடுத்துக்கொள்வோம் அவன் அந்த நபரோடு சரியாக சிநேகமாக பழகுகின்றான் அங்கே ஒரு தோல்வி ஏற்படுகின்ற பொழுது அதை அவனால் சரியாக மேற்கொள்ள முடியவில்லை அவனுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுகின்றது அழுத்தம் ஏற்படுகின்ற பொழுது அவன் தனக்குள்ளே ஒரு ஆளுமையை வளர்க்கவில்லை எவ்வாறு ஒரு உறவை பேண வேண்டும் என்று ஒரு உறவு எங்களை கைவிட்டு போனால் அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆளுமையை அவன் தன்னிடத்தில் வளர்க்கவில்லை ஆகவே இன்றைய காலகட்டத்தில் பார்க்க போனோமானால் அதிகரித்து வரும் தற்கொலைகளுக்கு காரணம் அழுத்தமல்ல தனிமனித ஆளுமை இன்மையே என்பதை நான் இடத்திலே ஆணித்தனமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே அதிகரித்து வரும் தற்கொலைகளுக்கு காரணம் தனிமனித ஆளுமை இன்மையே என்று ஆணித்தனமாக கூறி நான் விட்டுச்சென்றதை சென்றதை என்னன்னு தொட்டு செல்வார் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தனி மனித ஆளுமை இன்மையை எவ்வாறு ஒரு மனிதனை பாதிக்கிறது என்பதை சானுஜன் மிக அழகாக கூறி தன்னுடைய தொடக்கவாதத்தை இங்கே நிறைவேற்றி இருக்கிறார் கிளிநொச்சி இந்துக்கல்லூரியினுடைய மாணவன் ஆளுமை என்று வருகிற பொழுது அது பரம்பரை பண்புகளாலும் சூழலாலும் தீர்மானிக்கப்படுகிற ஒரு சக்தியாக பார்க்கிறோம் அந்த ஆளுமை சிறுவயது முதலே வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் விளையாட்டு செயற்பாடுகளின் ஊடாக ஒரு மனிதன் தன்னுடைய ஆளுமையை வளர்த்து கொள்ளலாம் என்பதை மிக அழகாக சானுஜன் குறித்ததை பார்த்தோம் விளையாட்டிலே தோல்வி உருகிறவர்கள் தோல்விகளை ஏற்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெறுகிறார்கள் அதனூடாகத்தான் ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகள் நிறைவேறவில்லை என்பதற்காக தன்னுடைய எதிர்பார்க்கை நிறைவேறவில்லை என்பதற்காக தற்கொலை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுகிற பொழுது அந்த விளையாட்டுக்களம் கொடுத்த ஆளுமை பயிற்சி அவனை ஒரு சமநிலை மனிதனாக்கி தற்கொலை எண்ணத்திலே இருந்து தவிர்த்து விடுகிறது என்று ஒரு எடுத்துக்காட்டை முன்வைத்து தன்னுடைய வாதத்தை இங்கே முன்வைத்திருக்கிறார் எது எவ்வாறாயினும் தனி மனித ஆளுமை குறைவை விட இன்னுமொரு காரணம் வலுவான காரணம் இருக்கிறது அது என்னவென்றால் அழுத்தம் இன்றைய சூழலிலே ஒருவன் எதிர்கொள்ளக்கூடிய தான் தற்கொலைகளுக்கு பிரதான காரணம் என்கிற சாரப்பட தெளிப்பளை யூனியன் கல்லூரியினர் பேச இருக்கிறார்கள் தெளிப்பளை யூனியன் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கலைப்பிரிவில் கல்வி கற்கிறார் சந்திரகுமார் அமல அசாம் சொற்மருடைய தொடக்க காலத்திலே அவர் ஒரு அரைக்காச்சட்டை போட்ட பையனாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றவர் இன்று முழுநீள கார்ச்சட்டையோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார் வாழ்வகம் பெற்றெடுத்த ஒரு ஆற்றல் பெற்ற மைந்தன் வாழ்க்கையிலே பல சவால்களை சந்தித்தாலும் எங்களாலும் முடியும் என்று சாதிக்கிற பலமானவர்கள் வாழ்வகத்திலே இருந்து எழுச்சி பெறுகிறார்கள் அத்தகைய ஒருவர் அமல அசாம் அவர் என்ன சொல்கிறார் என் நெஞ்சத்தில் உரைகொண்டு வீட்டிற்கின்ற தாயை வணங்கி கொண்டு நடுவரவர்களுக்கும் எந்தரப்புவாதிகளுக்கும் எதிர்தரப்புவாதிகளுக்கும் என் அன்பான வணக்கம் இன்றைய விவாதத்தின் தலைப்பானது அதிகரித்து வருகின்ற தற்கொலைகளுக்கு காரணம் தனிமனித ஆளுமை இன்மையா அல்லது அழுத்தங்களா அந்த வகையில் அழுத்தங்கள் தான் காரணம் என்று வாதிடுவதற்காக நாங்கள் இங்கே வந்துள்ளோம் அந்த வகையில் தலைவர் என்ற பட்சத்தில் முதலாவதாக தலைப்பை வரையற செய்து என்னுடைய விவாத கட்டமைப்பை மேற்கொள்கின்றேன் தற்கொலை என்பது ஒரு சுய ஒருவன் சுய தீர்மானத்தின்படி தன்னுயிரை தானாகவே மாய்த்து கொள்வது தற்கொலை எனப்படும் அழுத்தங்கள் என்பது ஒரு மனிதனை ஒரு மனிதனின் ஒரு மனிதனின் மனத்திலோ அல்லது உடல் ரீதியாகவோ ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் அழுத்தங்கள் எனப்படும் அமெரிக்காவில் உள்ள தற்கொலை தடுப்பு அறக்கட்டளை நிலையம் வெளியிட்ட ஆய்வின் அறிக்கையின்படி ஆய்வறிக்கையின்படி அதிகமான தற்கொலைகள் தற்கொலைகள் இடம்பதற்கான காரணத்தை அவர்கள் ஆய்வு செய்தபொழுது பாலியல் ரீதியாக ஏற்படுகின்ற அழுத்தங்களும் தனி மனித அழுத்தங்களுமே தற்கொலைக்கு அடிப்படை காரணமாக அமைகின்றது என ஆய்வினை வெளியிட்டது அழுத்தங்களை நாம் அகரீதியாக ஏற்படுகின்ற அழுத்தங்கள் புற ரீதியாக ஏற்படுகின்ற அழுத்தங்கள் உடல் ரீதியாக ஏற்படுகின்ற அழுத்தங்கள் சமூக பொருளாதார ரீதியாக ஏற்படுகின்ற அழுத்தங்கள் என நாம் நோக்கலாம் இவ்வழுத்தங்கள் எவ்வாறு இடம்பெறுகின்றது என்ற நோக்குகையில் நுகர்வு மற்றும் தேவை காரணமாக மக்கள் கடன் என்ற கழுமரத்தில் அழுத்தத்தினால் நாடி செல்கிறார்கள் உலகமயமாதல் காரணமாக ஏற்படுகின்ற அழுத்தங்கள் உலகமயமாதல் காரணமாக மனிதனொருவன் தன்னை உலகமயமாதலுக்கு மயப்படுத்திக் கொள்வதற்கு தயார் செய்கின்ற பொழுது தன்னை தானே அழுத்தத்திற்குள்ளாக்கி உள்ளாக்கி பாரிய ஒரு அழுத்தத்திற்குள்ளாகி தற்கொலையை நோக்கி பயணிக்கின்றான் அது மட்டுமல்ல தற்காலத்தில் உருவான தலைமுறை இடைவெளி வளர்ந்தவர்களுக்கும் வளருபவர்களுக்கும் இடையிலான இடைவெளி தனி மனித இடைவெளி இவை அத்தனையும் ஒவ்வொரு மனிதனுடைய அழுத்தத்தையும் உருவாக்கி அவனை தற்கொலையின் பாதையில் வித்து தற்கொலையின் பாதையில் வழிநடத்தி செல்கிறது மனிதனாகப்பட்டவன் சூழ்நிலையின் கைதி ஆகவே அழுத்தங்கள் ஒவ்வொன்றும் மனிதனை தற்கொலையை நோக்கி செல்ல வைக்கின்றது அதோடு நவீன காலங்களில் நவீன சாதனங்களோடு மனிதன் பழகுதலும் போதை பொருள் மற்றும் சினிமா மோகம் என்பனவற்றினால் ஏற்படும் அழுத்தங்களும் மனிதனை தற்கொலையின் பாதையில் இட்டு செல்கிறது ஆகவே அதிகரித்து வரும் தற்கொலைக்கு அடிப்படை காரணம் அழுத்தங்களை என ஆணித்தனமாக கூறி நான் விட்டு சென்றதை என் அணியினர் தொட்டுச் செல்வார்கள் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அமல அசாமினுடைய அழகான வாதத்தை பார்த்தோம் அதிகரித்து வருகிற தற்கொலைகளுக்கு அழுத்தங்கள் தான் காரணம் மிக குறிப்பாக பார்த்தால் ஒருவன் தன்னுடைய மனதிலே எழுகிற அழுத்தங்கள் அவற்றை காட்டிலும் புறத்திலே இருந்து வருகிற அழுத்தங்கள் அவை ஈடு செய்ய முடியாத அழுத்தங்களாக அமைந்திருக்கின்றன அந்த அழுத்தங்கள் அவனையும் மீறியவையாக அமைந்திருக்கின்றன உலகமயமாக்கல் அதற்கு ஒரு பிரதான காரணம் என்று சொன்னார் இன்றைக்கு லீசிங் கம்பெனிகள் பெருகிப் போயிருக்கின்றன அப்படி பெருகிப்போயிருக்கிற லீசிங் கம்பெனிகளுக்குள்ளே அகப்பட்டு போய் அழுத்தங்களுக்குள்ளே உட்பட்டு தற்கொலை செய்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள் என்று மறைமுகமாக கோடி காட்டினார் அமல் அசாப் இரண்டு அணி தலைவர்களும் தங்களுடைய வாதங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து வாதத்தை இளையோர் வளர்த்துச் செல்ல இருக்கிறார்கள் அதற்கு முன்னர் சிறியதோர் இடைவேளை இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்றமர் வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர் தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம் இது சந்திக்கோடு வழங்கு சொ அதிகரித்து தற்கொலைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தனிமனித ஆளுமை குறைபாடா அல்லது அழுத்தங்களா என்று இளையோர் தங்களுடைய அறிவு எல்லைக்கு ஆட்பட்ட நிலையிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது கிளிநொச்சி இந்துக்கல்லூரியினுடைய அணிசேற் பேச்சாளருக்குரிய நேரம் அதிகரித்து வரும் தற்கொலைகளுக்கெல்லாம் தனி மனித ஆளுமை குறைவுதான் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இப்பொழுது வளர்த்து செல்வதற்காக உயர்தரத்திலே உயிரியல் விஞ்ஞான பிரிவிலே பயோ சயின்ஸிலே படித்துக் கொண்டிருக்கிற ரேமன் நேசரட்னம் சயனியா வருகிறார் பேசுங்கள் சயனியா காத்திருக்கும் வரை எம்பயர் காற்றென்று இருக்கட்டும் புறப்பட்டு விட்டால் புயல் என்று புரிய வைப்போம் வீழ்வது நாமாயிருந்தாலும் வாழ்வது அன்னை தமிழ் தமிழாகட்டுமன்று நடுவரவர்களுக்கும் தமிழால் இணைந்து அனைத்து எனது பணிவென்றான வணக்கங்கள் உண்மையாக நாங்கள் இன்று தர்கிக்க வேண்டியோர் தலைப்பு எங்களுக்கு கிடைத்துள்ளது இப்பொழுது அதிகரித்து வருகின்ற தற்கொலைகளுக்கு காரணம் தனி மனித ஆளுமை இன்மை என்கின்ற ஒரு உண்மையை நாங்கள் கதைக்கு வந்திருக்கின்றோம் நிச்சயமாக உலகளாவிய ரீதியில் எழுபத்தி எட்டு சதவீதமாக பதினைந்து வயது வரையான இளையோர்கள்தான் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களை தாங்களே மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் மதங்களில் கூட தற்கொலைகளுக்கும் கருக்கலைப்புகளுக்கும் மன்னிப்பு கிடையாது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நடுவரவர்களே ஆளுமையின்மைதான் அதற்கான காரணமாக இருக்கின்றது ஒரு தனி குடும்பம் உருவாகின்றது குடும்பத்தில் இருந்துதான் சமூகம் உருவாகுகின்றது எனவே தனி தான் அடிப்படையாக இருக்கின்றது இப்பொழுது உள்ள இளைஞர்களாக இருந்தால் மைதானத்தில் இறங்கி நெற்றி வியர்வை சிந்த விளையாட வேண்டியவர்கள் பற்றியில் சாச்சிறங்கும் வரை விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி போனால் இங்கு இப்பொழுது தனி மனித ஆளுமை வளர்கின்றது ஒரு தியானத்தில் ஈடுபடுகின்றார்களா மன கட்டுப்பாடுகளில் ஈடுபடுகின்றார்களா என்றால் என்றால் தற்கொலைகள் அதிகரித்து கொண்டுதான் செல்கின்றது தன் அழுத்தங்கள் இல்லாத மனிதர்களே கிடையாது மனிதர்கள் சமூக பிராணிகள் நானும் ஒத்துக்கொள்கின்றேன் ஆனால் அந்த அழுத்தங்களை ஒரு தனி மனிதனால் தான் அதை மீறி சமூகத்தில் முகம் கொடுத்து வாழ முடியும் அனைத்திற்கும் அடிப்படையானவர்கள் நாங்கள் தான் எங்களுடைய தனி மனிதத்துவம் தான் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒரு கட்டுப்பாடுகளையும் கட கடற்பாடுகளையும் சமய பக்திகளை சமய பக்தியையும் தியானத்தையும் நாங்கள் கொண்டோ இரு வளர்த்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் இலகுவாக முகம் கொடுக்கலாம் நிச்சயமாகத்தான் பல்வேறு அழுத்தங்கள் எங்கள் சமுதா சமுதாயத்தால் வரும் தொழில்நுட்பத்தால் வருகின்றது என்று சகோதரர் அழகா சகோதரர் கூறியிருந்தார்

கடனை எங்களுக்கு உருவாக்குன்றது தனி மனிதன் தனக்கொன்று ஒரு ஆளுமையை வளர்த்து தனக்கொன்று ஒரு தொழிலை உருவாக்கி அதிலே முயற்சி செய்வானால் கடனுக்கும் பொய்களுக்கும் நாங்கள் ஈடு ஈடு கொடுக்க பிரச்சனைகளை முகம் மறுப்பவன் அதாவது இழுக்காறு அவா இன்னா சொல் நான்கும் நான்கையும் நாங்கள் சரிவர கடைபிடித்து அதற்கு முகம் கொடுப்போமானால் திருவள்ளுவர் கூறியது போல நாங்களும் சமுதாயத்தில் நல்ல ஒரு பிரஜையாக இருக்கலாம் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கான மன கட்டுப்பாடு எங்களுக்கு இருக்க வேண்டும் அனைத்துமே தனி மனிதனில் தான் தங்கி இருக்கின்றது என்று இப்பொழுது அதிகரித்து வருகின்ற வருகின்ற தற்கொலைகளுக்கு காரணமாக இருப்பது தனி மனித ஆளுமையே என்று பசுமரத்து ஆணியாக நான் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி தனி மனித ஆளுமையின்மையால் இவ்வாறான விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதை சயனியா மிக அழகாக குறிப்பிட்டார் நீலத்துமிங்கிலம் என்று ஒரு இணையவழி விளையாட்டு ப்ளூவேல் என்று சொல்லி அந்த விளையாட்டில் ஈடுபட்டு ஈற்றிலே தற்கொலைகளுக்கு ஆளாகிறவர்கள் கூட இருக்கிறார்கள் அவர்கள் கூட அதிலே இருந்து மீண்டிருக்கிறார்களே அதற்கு காரணம் அவர்களுடைய தனி மனித ஆளுமை திறன்தானே என்று தன்னுடைய வாதத்தை இங்கே முன்வைத்திருக்கிறார் அழகாக இந்த விவாதம் சென்று கொண்டிருக்கிறது அதனை மேலும் வளர்த்துச் செல்வதற்காக யூனியன் கல்லூரியினுடைய மாணவர்கள் அணிசேர் பேச்சாளர் வருகிறார் அதிகரித்து வரும் தற்கொலைகளுக்கான காரணம் அழுத்தங்களே என்பது அவர்களுடைய வாதம் பொங்கும் கடலில் தங்கும் தமிழை எங்கும் பெறப்பிட நெஞ்சிலே நிறுத்தி இங்கு இயம்பும் யான் தமிழுக்கு அடிமை என் தாய்மொழியான தமிழுக்கு இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்திறப்பு நண்பர்களுக்கும் அடியேனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது விவாதத்திற்குள் நேரடியாக நுழைகின்றேன் இன்று உலகில் இன்று உலகில் தற்கொலையானது அதிகரித்து செல்கின்ற போக்கினை அனைவராலும் பார்க்கக்கூடியதாக உள்ளது இதற்கான காரணங்களை நோக்குகின்ற போது மன அழுத்தம் பிரதான வ பங்கினை வகிக்கின்றது அழுத்தம் போது மன அழுத்தம் சமூக ரீதியான அழுத்தம் பொருளாதார ரீதியான அழுத்தம் உடல் ரீதியான அழுத்தம் என பல்வேறு வகையான அழுத்தங்களை நாங்கள் குறிப்பிட்டு நோக்கலாம் அந்த வகையில் சமூக ரீதியான அ அழுத்தம் எனும்போது ஒரு சமூகத்தில் ஒருவர் மீது அனைவராலும் நம்பிக்கைகள் எதிர்பார்ப்புகள் வைக்கப்படுவது வளமை அவ்வாறான எதிர்பார்ப்புகள் நிராகரிக்கப்படும் போது அவர்கள் தம் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தமது வாழ்வை முடித்து கொள்கின்றார்கள் அடுத்து மாணவர்கள் மீது அதிபர் ஆசிரியர்களால் அதிர் அதிகமான எதிர்பார்ப்புகள் வைக்கப்படுவதும் வளமை அவர்களும் பரீட்சையில் சித்தியடையாது போகின்ற சந்தர்ப்பத்தில் தமது உடலை மாய்த்து கொண்டு இறந்து விடுகிறார்கள் அடுத்து நாங்கள் உடல் ரீதியான அழுத்தங்களை நோக்குகின்ற போது இன்று கொடிய நோய்களாக ஆஸ்துமா எய்ட்ஸ் போன்ற பல்வேறு வகையான உடலை வருத்துகின்ற நோய்கள் இன்று உலகில் அதிகம் பிறவுகின்றன அத்துடன் இதனால் ஏற்படுகின்ற வலிகளை தாங்க முடியாதவர்கள் தமது உடலை மாய்த்து இறந்து விடுகிறார்கள் எனவே மனித எனவே அதிகரித்து வரும் தற்கொலைக்கு அழுத்தங்களே முக்கியமான காரணம் என அறுதியும் மறுதியுமாக கூறி எனது உரையை முடித்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அதிகரித்து வருகிற தற்கொலைகளுக்கு காரணம் என்ன தனி மனித ஆளுமையின்மையா அழுத்தங்களா தொடர்ந்து பேசலாம் சிறியதோர் இடைவேளையின் பின்னர் இது டேன் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்றமர் வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர் தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம் இதுதான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்றமர் அதிகரித்து வருகிற தற்கொலைகளுக்கு காரணம் என்ன ஆளுமை குறைவு என்று பேசுகிற அணியினர் தொடர்ந்து வாதத்தை வளர்த்து செல்ல இருக்கிறார்கள் அந்த வகையில் கிளிநொச்சி இந்து கல்லூரியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கலை பிரிவிலே கல்வி கற்கிற கவிதாசன் கோ முகிலன் வாதத்தை வளர்த்து செல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் கேட்போம் எந்தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு சகோதரர்களுக்கும் இன்னேற வந்தனங்கள் இன்று வழங்கப்பட்ட இரு தலைப்புகளில் மிகவும் அலசி ஆராய வேண்டிய ஒரு தலைப்பென்றால் அது நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பாக இருக்கும் என நான் உணர்கின்றேன் அந்த வகையில் இந்த காலகட்டத்திலே அதிகரித்து வருகின்ற ஒரு தற்கொலைகளுக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக பார்க்கப்படுவது என்னவென்றால் தனிப்பட்ட ஒரு ஆளுமை இன்மை என்பது என்பதை ஆணித்தனமாக கூற வந்திருக்கின்றேன் எதிர்த்தரப்பு சகோதரன் மிக அருமையான ஒரு கருத்தினை பதிவு செய்திருந்தார் மனிதனானவன் அழுத்தங்களின் கைது என்பது ஆம் மனிதனானவன் அழுத்தங்களின் கைதான் என்றாலும் ஆளுமை என்கின்ற ஒரு சாவியை வைத்து திறப்பதன் மூலம்தான் இந்த காலகட்டத்தில் அவன் வாழ்ந்து கொள்ள முடியும் என்பதை சகோதரா விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் அழுத்தங்கள் ஏற்படுகின்றன ஏற்படுகின்றன என்ற கழு கருத்துக்களை எதிர்த்தரப்பு சகோதரர்கள் விதைத்து சென்றிருந்தார்கள் ஆம் மனித மனித வாழ்க்கையிலே அழுத்தங்கள் எவருக்கும் வராமல் இல்லை அனைவருக்கும் அழுத்தங்கள் என்பது வந்து கொண்டுதான் இருக்கின்றன அதை ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆளுமை மூலம் விருத்தி செய்வதன் மூலம்தான் அவர் இந்த உலகிலே வாழ முடியும் அழுத்தங்கள் அனைவருக்கும் மேற்படுவதென்றால் அனைவர் அதன் மூலம் அனைவரும் இறந்து விட முடியாது அவர்களே அத்துடன் எழுத்தரவருடைய சகோதரன் கூறிய விடயம் ஒரு பரீட்சையின் போது மாணவர்களில் அனைவரிடம் எதிர்பார்ப்புகள் வைக்கப்படுகின்றன அதனால் அவர்கள் உயிரை மாய்த்துக்கொள்கிறார் என்பது ஒரு ஆளுமை மிக்க மாணவரிடம்தான் ஒரு ஆசிரியர் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வைப்பார் அந்த இடத்தில் அவன் தவற விடுகின்ற பொழுது அடுத்த கட்டத்தில் அவன் அவனுடைய ஆளுமையை இன்னும் விரித்து செய்து அந்த பரீட்சையில் சித்தியிடுவான் ஒழிய அனைத்து மாணவர்களும் இங்கே இருந்ததாக எந்த ஒரு பதிவும் இல்லை அடுத்ததாக சகோதரன் கூறிய கருத்து வயது வேறுபாடன் மூலம் சில கட்டங்களில் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு சில சமயங்களில் இறப்புகள் அதாவது தற்கொலைகள் ஏற்படுவதாக சகோதரன் கூறி சென்றிருந்தார் அந்த வகையில் அந்த வயது வேறுபடுகின்ற இடத்தில் நட்பு என்கின்ற ஒரு ஆளுமையை வளர்ப்பதன் மூலம் அந்த தற்கொலைகளிலிருந்து விடுபட்டு ஒன்றாக பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே ஏற்படுகின்றது அடுத்ததாக எனது தரப்பு சகோதரியும் கூறி சென்றிருந்தார் அந்த வீடியோ கேன்களின் மூலம் இறப்புகள் ஏற்படுகின்றது என்பதை ஆம் அதை பொறுத்தவரையில் அனைவரும் விளையாடி அந்த விளையாட்டில் ஈடுபட்டாலும் இடையிடையே ஒருவர் இருவர் தான் காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஆளுமையின் மூலம் கருத்தொன்றை விதைத்து அவர்களுக்குள்ளேயே தாங்கள் இதிலிருந்து அடிமைப்பட்டதிலிருந்து மீண்டு வந்து அந்த சமூகத்தில் ஒன்றிணைய முடியாத ஒரு நிலைமைதான் அந்த தற்கொலைக்கு காரணம் ஒழிய தனிப்பட்ட ஆளுமை என்பது மிக முக்கியமாக இந்த தற்கொலைக்கு காரணம் இன்மையாக பார்க்கப்படுகின்றது அடுத்ததாகவே தொடக்கத்திலிருந்து அழுத்தங்கள் மூலம் வெற்றி பெற்ற நபர்கள் இந்த உலகில் அதிகமாக காணப்படுகிறார்கள் தற்கொலைக்கு விட தற்கொலையை பெறுகின்ற அளவுக்கு கூட அழுத்தங்கள் வழங்கப்பட்டவர்கள் லிங்கம் ஆப்ரிக்காம் லிங்கன் ஆங் சாங் சுகி மற்றும் மண்டேலா போன்றவர்கள் தங்களது ஆளுமைகள் மூலம் இந்த உலகிலேயே தற்கொலையை தாண்டி வெற்றி பெற்றவர்களாக உதாரணங்களுடன் கூற முடியும் எனவே நடுவர் அவர்களே அதிகரித்து வரும் தற்கொலைக்கு காரணம் தனிப்பட்ட ஆளுமை இன்மை என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற தலைவர்களை பார்க்கிறோம் அரசு தலைவர்கள் சிலரை சாங் சூச்சி லிங்கன் இப்படி இவர்களுடைய வெற்றிக்கு பின்னாலே எத்தனை அழுத்தங்கள் இருந்திருக்கின்றன இவற்றியெல்லாம் அவர்கள் வெற்றி கொள்வதற்கு அவர்களுடைய ஆளுமை தானே காரணம் என்பது அவருடைய வாதமாக இருக்கிறது இவற்றிற்கெல்லாம் பதில் கூறி தன்னுடைய நிறைவு வாதத்தை முன்வைக்க வருகிறார் தெளிப்பலை யூனியன் கல்லூரியினுடைய நிறைவு பேச்சாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிற ஆனந்தகுமார் கபிலாஜன் நான் நினைக்கிறேன் சொற்மர் களத்திலே மிக அதிக அளவு சந்தர்ப்பங்களிலே பங்கு பற்றிய பெருமைக்குரிய ஒரு வளர்ந்து வரும் பேச்சாளர் பேசுங்கள் கபிலாஜன் கருவறையிலேயே கால்பதித்த நாள் தொட்டு இந்த மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இந்த நாள் வரை என்னை அழைத்து வந்த தமிழ் எண்ணெயின் பாதார விந்தங்களை வணங்கி அந்த வகையிலே நடுவரவர்களுக்கும் எந்தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு நண்பர்களுக்கும் சிறியனுடைய பணிவென்புகள் அந்த வணக்கங்கள் அந்த வகையிலே நான் நேரடியாகவே தலைப்புக்குள் செல்கிறேன் நடுவரவர்களே எதிர்த்தரப்பு பேச்சாளர் எதிரிய தலைவர் அழகாக கூறியிருந்தார் என்னவென்றால் தற்கொலைக்கு வரவிலக்கணம் நாம் கூறுகின்ற போது கூறியிருந்தார் தனிமனிதன் ஆனவன் தன்னுடைய சுயவிருப்படியாக தற்கொலை செய்து கொள்க தன்னையே மாய்த்துக் கொள்வது என்று சொல்லியிருந்தார் எங்கேயாவது ஒரு மனிதன் தன்னுடைய விருப்பத்தின் ஊடாக தன்னையே மாய்த்துக் கொள்கிற நிலைமை வருமா

இந்த விவாதம் எல்லாம் தேவைதானா என்பது என்னுடைய கேள்வியா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நடுவர்களே ஆளுமை இன்மையால் தான் தற்கொலை நடக்கிறது 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 என்று எதிரணியோட மூண்டி பேச்சாளர்களும் கூறியிருந்தாலும் அதற்கான ஆதாரம் என்று எண்ணத்தை முன்வைத்தார்கள் என்று கேட்டால் ஒன்றுமே இல்லை வெறுமனே ஆளுமையின்மையால் தற்கொலை செய்கிறார்கள் ஆளுமையின்மையால் தற்கொலை செய்கிறார்கள் அது மட்டும்தான் உங்களுடைய வாதமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எதிர் இரண்டாம் பேச்சாளர் அழகாக கூறியிருந்தார் என்றால் ப்ளூவேல் கேம் பற்றி கூறியிருந்தார் ப்ளூவேலில் வந்து எத்தனையோ மனிதர்கள் வந்து விளையாடி இருக்கிறார்கள் ஆனால் தற்கொலை செய்து கொண்டு வந்து ஒரு சிலர் தான் என்று உண்மைதான் எத்தனையோ மனிதர்கள் போர் விளையாடி இருந்தாலும் வந்து தற்கொலை செய்தது ஒரு இருவர் மூவர் தான் என்றாலும் விளையாடியவர்களை வந்து மீட்பதற்கு வந்து அவர்களுக்கு ஆதரவு கரம் கொடுத்து தோல் தட்டி அவர்களுக்கு வந்து ஆலோசனைகளை வழங்குவதற்கு வந்து அங்கு ஆக்கள் மற்றவர்கள் உறவினர்கள் கிடைத்திருக்கிறார்கள் ஆனால் செய்தவர்களுக்கு அவர்களுடைய அழுத்தங்கள் வெளிவருவதற்கு தோல் கரம் நீட்டுவதற்கு கை கரம் நீட்டுவதற்கு ஒருவரும் கிடைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான ஆதாரம் ஆளுமை என்பது இல்லை ஆளுமை இல்லை என்பது வந்து ஒரு பொய்யான ஒரு பொய்யான குற்றச்சாடுதான் நடைபெறவர்களே அது மட்டும் இல்லாமல் நடைபெறவர்களே மதங்கள் கூட தற்கொலைகளையும் கருக்கலைப்பையும் வந்து தடுக்கிறது என்று கூறியிருந்தார் இந்தியாவிலே வந்து மதத்தின் பெயரால் எத்தனை நடக்கிறது தெரியுமா கடவுளை தற்கொலை கண்ணால் காண இளம் குடும்பமாக செய்யலாம் என்கிறார்கள் மத ரீதியான அழுத்தங்களும் தற்கொலைகளுக்கு வழிவகுக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை போலும் அது மட்டுமில்ல நடுவர்களே சோம்பு அறிகள் தான் கடன் வாங்குவார் என்றார் ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்றால் பணம் தேவை பணம் என்ன மரத்தில் காய்க்கிறது உங்களுக்கு பணம் மரம் செடி இருக்கிறதா கொண்டு வந்து எனக்கு கொஞ்சம் காசு நெருக்கடியாக தான் இருக்கிறது சோம்பேறிகள் தான் கடன் வாங்குவார்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருமே சோம்பேறிகள் தான் நடுவர்களே தன்னுடைய சுய தொழிலை செய்ய வேண்டும் என்ற ஆவல வந்து கடனை வேண்டி அதால ஏற்படுகின்ற நெருக்கடிகளை சமாளிக்க முடியாமல் அழுத்தங்களை சமாளிக்க முடியாமல் எத்தனை நல்ல உள்ளங்கள் இறந்திருக்கின்றன அதை அறிவார்கள் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் பேர் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னவென்றால் இந்த ரோட்டிலே மதவிலே போய் நிற்கிறவர்கள் வெளிநாடுகளுக்கு போனால் ஓடி ஓடி உழைக்கிறார்கள் ஆகவே இந்த நாட்டிலே நித்திரை கொள்கிறவர்கள் வெளிநாடுகளிலே போய் இரவு பகல் பாராமல் உழைக்கிறார்களே ஆகவே இந்த சோம்பரித்தனத்தை வளர்த்து விட்டவர்கள் நாங்களாக கூட இருப்போமோ என்று கூட நான் நினைத்து பார்ப்பதும் விளங்கவில்லை வெளிநாட்டவர்கள் வந்த காசுகள் இல்லை நான் சொல்வது என்னவென்றால் இங்கே எங்களுடைய ஊரிலே சோம்பரித்தனமாக நித்திரை பாயிலே இருந்து பத்து மணிக்கு எழும்பி சந்தியில போய் நின்று இரவு குடிச்சு வரிச்சு பத்து பன்னெண்டு மணி மட்டும் சந்தியில இருந்து குந்தி இருந்து பிறகு லண்டனுக்கோ கனடாவுக்கோ ஓடுறான் அல்லவா அப்படி போனவன் அங்கே அப்படி நிற்பதாக தெரியவில்லை அவன் ஓடி ஓடி உழைக்கிறான் அங்கு இங்கே வந்து அவனுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அவனுடைய திறமையை வெளி காட்டுவதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இந்த சமூகம் அழுத்தி தள்ளுகிறது நீ இவற்றுடைய சமூக புறக்கணிக்கிறது ஆனால் வெளிநாடுகள்லாம் அவனுடைய கல்விக்கு தான் அங்கே பவர் கொடுக்கிறார்கள் பிறப்புக்கோ அவனுடைய இனத்துக்கோ மவுசோ அல்லது பவரோ கொடுக்கவில்லை அதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளவர்கள் நடவர்களே அது மட்டும் அவங்களுடைய மூன்றாம் தரப்பு பேச்சல் அழகா கூறியிருந்தார் அழுத்தங்கள் ஏற்படுவது வந்து சாதாரண ஆளுமையின்மையால் தான் வந்து தற்கொலைகள் நடக்கிறது என்று நடுவரவர்களே ஒருவன் தன்னோட அளவுக்கு சாதாரணமாக எடுத்து கையில் விட்டுவோமா எத்தனை வலி ஆனால் அவன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகின்ற அளவுக்கு செல்லுகிறான் ஒரு முடிவை எடுக்கிறான் என்றால் அதற்கு அழுத்தம் எவ்வளவு செல்வாக்கு செலுத்துகிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நடுவரவர்களை நான் அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூற கூறிக்கொள்ள விடம் என்னவென்றால் தற்கொலைகளுக்கு பெரிதும் காரணமாய் அமைவது அழுத்தங்கள் மட்டுமே என்பதை இந்த அவையிலே ஆணித்தரமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைவேற்று நன்றி வணக்கம் அபிநாஜன் மிக அழகாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார் இந்த சொற்றமற் காலத்திலே அடிக்கடி பங்கு கொண்ட அனுபவம் அவரை ஒரு ஜனரஞ்சக பேச்சாளராக மாற்றிவிட்டிருக்கிறது அன்பிற்கினியவர்களே இப்பொழுது இரண்டு அணியினரும் தங்களுடைய வாத பிரதிவாதங்களை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது தாங்கள் பேசிய விடயங்கள் தொடர்பாக எதிரணியினர் ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய கடப்பாட்டிற்கு இப்பொழுது அணியினர் உட்படுகிறார்கள் இப்பொழுது கேள்விகளை கேட்டு பதில்களை பெறுவதற்குரிய ஐயம் தெளிவதற்கான நேரம் இந்த அணி இரண்டாம் பேச்சாளர் இங்கே நீலத்தமிங்கலம் பற்றிதான சிறிய விடைத்து இங்கே பேசியிருந்தார் அதில் இந்த இரண்டு சில கேள்வி நான் கேட்கலாம் நினைக்கின்றேன் முதலாவது கேள்வி என்னவென்றால் நீலத்தமிங்கிலம் விளையாட்டினை பல்வேறுபட்ட நபர்கள் விளையாடி இருந்தார்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நபர்கள் விளையாடி இருந்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் மன அழுத்தம் உண்டானதா என்பதை நான் இந்த இடத்திலே அவரிடத்தில் கேள்வியாக தொடுக்க விரும்புகின்றேன் அவர்களே அவர்களுக்கு மன அழுத்தம் உண்டாயிருக்கலாம் உண்டாக இருந்திருக்கலாம் ஆனால் அங்கே தற்கொலைக்கு காரணமாக இருந்தது என்ன என்று பார்க்க மன அழுத்தம் தான் அந்த மன இருந்து அவர்களை மீட்பதற்கு வந்து சரியான வழிகாட்டி கிடைக்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிகவும் குறிப்பிடப்பட வேண்டிய விடியோம் என்றால் இன்றைய நாள் நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு ஒரு மனிதன் தற்கொலை செய்கின்ற பொழுது அவனை காப்பாற்றுவது சமூகமா இல்லது அவன இல்லாவிடில் அவனா என்பது அல்ல நீங்கள் கேட்க விரும்புகின்றது என்னவென்றால் இந்த விளையாட்டின் நோக்கமே மன அழுத்தத்தை உண்டாக்குவதாகும் ஆகவே இந்த விளையாட்டை விளையாடுகிறவன் நிச்சயமாக மன அழுத்தத்திற்கு அப்படி என்றால் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டி கிடைத்திருக்கிறான் ஒரு ட்ரைனர் கிடைத்திருக்கிறான் அவனை தூக்கி விடுவதற்கு ஆனால் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு சரியான பாதையில் வழிநடாத்துவதற்கு ஒரு சரியான வழிகாட்டி கிடைக்கவில்லை என்பதே எங்களுடைய கருத்து நீங்கள் கூறுகின்றீர்கள் என்ன என்று மற்றவர்களுக்கு ஆளுமை பண்பு இருந்திருக்கு இவர்களுக்கு ஆளுமை பண்பு இல்லை என்று என்ன ஒரு முட்டாள்தனமான பேச்சா இருக்கிறது அனைவருக்கும் வந்து ஒரு ஆளுமை பண்பு இருக்கிறது ஒரு சிலர் வளர்த்துக் கொள்கிறார்கள் ஒரு சிலர் வந்து அப்படியே விட்டுக் கொள்கிறார்கள் ஆனால் அழுத்தங்கள்ல இருந்து வெளிவருவதற்கு வந்து அனைவருக்கும் சிலருக்கும் வந்து சரியான வழிகாட்டி கிடைப்பானாண்டு இல்லை ஒரு சிலருக்கு தான் சரியான வழிகாட்டி கிடைக்க போறா மெட்டோர்களாம் வந்து குப்பை குப்பை தொட்டில் அடையப்பட்ட குப்பைகளாகத்தான் காணப்படுவாங்க உங்களுடைய இரண்டாவது கேள்வியை கேட்டு விடுங்கள் நான் இதில் கூறிக்கொள்ள விடயம் என்னவென்றால் அந்த விளையாட்டினுடைய ரகசியம் என்னவென்றால் அவர்கள் செய்கின்ற செயற்பாட்டை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது அந்த விளையாட்டை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடும் அந்த விளையாட்டில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் அவர் தனக்குள்ளே ரகசியமாக செய்து முடிக்க வேண்டிய விஷயம் ஆகவே எதிரணியின் பேச்சாளர் கூறுவது முட்டாள்தனமான காரியமாகத்தான் எனக்கு தெரிகின்றது ஏனென்றால் அவர் சொல்ற அவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டி கிடைத்திருக்கும் என்று ஆகவே நான் இரண்டாவது கேள்வி கேட்க விரும்புகின்றேன் மன அழுத்தத்திற்கு உட்பட்டவர்கள் அனைவரும் இறந்திருக்க அதாவது தற்கொலை செய்திருக்க வேண்டும் அவர்கள் அதிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் சொல்வது போன்ற காரணம் இருக்க முடியாது ஏனென்றால் அந்த விளையாட்டு விதிமுறை என்னவென்றால் அந்த விளையாட்டிலே வருகின்ற ஒவ்வொரு கட்டங்களையும் அதாவது நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்ல டாஸ்க் அந்த டாஸ்கை வந்து நாங்கள் செய்கின்ற பொழுது யாருக்கும் தெரியாமல் தான் செய்ய வேண்டும் ஆகவே அந்த இடத்துல கேள்வி நாங்கள் நீலத்துமிங்கில விளையாட்டை பற்றி அலசி ஆராய்வதற்கு இது களமல்ல நீலத்துமிங்கில விளையாட்டிலே அழுத்தங்களும் இருக்கின்றன ஆளுமைகளும் வெளிப்படுகின்றன என்று நாங்கள் பொத்தம் பொதுவாக கூறிக்கொண்டு நீங்கள் ஏதாவது யூனியன் கல்லூரி சார்ந்து கேள்வி கேட்க விரும்பினால் இப்பொழுது கேட்கலாம் ஆளுமை பண்பன்ற ஒன்று கூறுகிறீர்கள் அந்த ஆளுமை பண்பு வந்து அறிவு சார்ந்ததா அல்லது மனம் சார்ந்ததா ஆளுமை என்பது அவனுடைய சிறு வயதிலிருந்து அவனுக்குள்ளாக சிறிது சிறிதாக வளர்க்கப்பட்டு அதாவது அவனுடைய நடத்தை பண்புகளிலே வெளிக்காட்டப்படும் ஒரு விடயம் என்பதை

நல்லது உங்களுடைய வாத பிரதிவாதங்களை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்து தீர்ப்புரை மற்றும் தொகுப்புரை இவற்றிலே சந்திக்கலாம் சிறியதோர் இடைவேளையின் பின்னர் இதுடன் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்றமர் வளரும் மூலம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர் இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம் இதுடன் தொலைக்காட்சி வழங்குகிற சொற்றமர் தனி மனித ஆளுமை இன்மையா அல்லது அழுத்தங்களா அதிகரித்து வரும் தற்கொலைக்கான காரணம் என்று கேட்டு இந்த சொற்றமர் வாதக்களம் விரிந்திருந்தது இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரைக்கான நேரம் முதலில் பேசியவர்கள் நிறைவாக தொகுப்புரை ஆற்றுவார்கள் என்கிற நிலையில் இரண்டாவதாக வாதத்தை தொடக்கி வைத்த யூனியன் கல்லூரி அணி சார்ந்து அந்த அணியினுடைய தலைவர் அமல் தொகுப்புரை ஆற்றுகிறார் அறுபது செக்கன்கள் அவருக்கான சந்தர்ப்பம் மீண்டும் தொகுப்புரைகள் சந்திப்பதை விட்டு பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் இன்றைய தலைப்பிற்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் முதலாவது தலைப்பினை வரையறு செய்திருந்தோம் அந்த வகையில் தற்கொலைக்கு காரணம் அழுத்தங்கள் என்று ஆணித்தனமாக கூறுவதற்காக அமெரிக்காவினுடைய தற்கொலை தடுப்பு அறக்களை அறக்கட்டளை மன்றம் வழங்கிய ஆய்வின் அறிக்கையின் உண்மை நிலையை இங்கே உணர்த்தியிருந்தோம் அதிகரித்து வருகின்ற கடன் என்னும் கழுமரத்தில் சிக்கிய மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக உயிரை மாய்த்து கொள்கின்றான் என்றும் உலகமயமாதலுக்கு ஈடு கொடுக்காத காரணத்தினால் தனி மனிதனுக்குள்ளே அழுத்தங்கள் உருவாகின்றன என்றும் மத ரீதியாக அழுத்தங்கள் உருவாகுவதனால் மூட நம்பிக்கைகளாக இருக்கட்டும் தனிநபர் சுயநம்பிக்கைகளாக இருக்கட்டும் அதுவெல்லாம் ஒரு அழுத்தங்களாக உருவாகி மனிதனை தற்கொலைக்கு வித்துட்டு செல்கிறது அதோடு போதை பஸ்து மிகப்பெரிய அழுத்தமாக காணப்படுகிறது அண்மையில் கூட ஒருவர் போதை பொருட்கள் தடுப்பு தடுப்பு ஏற்பட்ட பொழுது கிருமி நாசினி குடித்து உயிரிழந்தார் மேற்படி சம்பவம் தொகுப்புரை நலுவதற்காக கிளிர்ச்சி இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவர் தொகுப்புரையில் சந்திப்பதையிட்டு என்ன அணிக்கோ மகிழ்ச்சி எதிரணிக்கோ அதிர்ச்சி இன்றைய நாள் எமக்கு வழங்கப்பட்ட தலைப்பிற்குமே நாங்கள் என்னுடைய வாதத்தை மிகவும் சிறப்பாக கட்டியமைத்திருந்தோம் உதாரணமாக சொல்லப்போனால் இன்றைய நாட்கள் அதிகரித்து வரும் தற்கொலைகளுக்கு காரணம் மன மன அவருடைய ஆளுமை இன்மையை என்ற மிகவும் சிறப்பான ஒரு வாதத்தை இங்கே கட்ட கட்டமைத்திருந்தோம் அதில் குறிப்பாக பார்க்க போனோமானால் என்னனின் இரண்டாம் பேச்சாளர் மிகவும் அழகான விளக்கங்களுடன் அதாவது ப்ளூவேல் பட்டியான விளக்கங்களுடன் மிகவும் சிறந்த முறையிலே அதற்கான வாதத்தை இங்கே வைத்திருந்தார் அத்தோடு கூட இன்றைய நாட்களில் நடைபெறும் தற்கொலைகளில் எழுபத்தி எட்டு சதவீதமானவைகள் பதினைந்து லட்சம் இருபத்தி ஒன்பது இளைஞர்கள் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை சிறந்த ஒரு கருத்தை இங்கே முன்வைத்திருந்தார் அத்தோடு கூட என்னின் மூன்றாம் பேச்சாளர் இன்று ஆளுமையினால் முன்வந்தவர்கள் பற்றியான சில விளக்கங்களையும் உதாரணங்களும் இங்கே கூறியிருந்தார் அதிகரித்து வருகிற தற்கொலைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தனிமனித ஆளுமை இன்மையா அல்லது அழுத்தங்களா என்கிற தலைப்பிலே இந்த வாதக்களம் அமைந்திருந்தது இரண்டு பிரபல பாடசாலைகளை சார்ந்த மாணவர்கள் இங்கே பங்கேற்றார்கள் தற்கொலை என்பது இந்த நாட்டிலே எதிர்கொள்ளப்படுகிற மிகப்பெரும் ஒரு சுமை பேர்டன் என்கிற நிலையிலே இருப்பதை பார்க்கிறோம் அதிலும் இளையவர்கள் மிக அதிகமாக தற்கொலை செய்கிற காலம் இந்த காலம் நான் இந்த காலத்தினுடைய தொடக்கத்திலேயே குறிப்பிட்டேன் மடலேறுதல் வரை பாய்தல் இந்த சங்க இலக்கியங்களிலே காதலிலே தோல்வியுற்றவர் தன்னை மாய்த்து கொள்வதற்காக அல்லது தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்திய உத்திகளாக அமைந்திருந்தன ஆனால் இன்றைக்கு பல காரணங்கள் தற்கொலைகளுக்காக சொல்லப்படுகின்றன அந்த வகையிலே இந்த தற்கொலைகள் அதிகரித்து செல்கின்றமைக்கு காரணம் என்ன என்று கேட்டால் அழுத்தங்கள் என்று பார்த்தால் ஒரு மனிதன் புற அழுத்தம் அக அழுத்தம் என்று தான் சார்ந்து அழுத்தங்களை பெறுகிறான் அதைவிட புறத்திலே இருந்து உலகம் அவனுக்கு அழுத்தங்களை வழங்குகிறது ஆனால் அழுத்தங்களை வழங்குகிற பொழுதுதான் ஒரு மனிதன் புடம்பூடப்படுகிறான் என்பதை கூட மறுப்பதற்கு இல்லை அதைத்தான் கிளிநொச்சி இந்து கல்லூரி அணியிலே ஒரு பேச்சாளர் சுட்டிக்காட்டினார் ஆங் சாங் சூழ்ச்சியை பாருங்கள் எத்தனை அழுத்தங்களை எத்தனை வழிகளை தாண்டியவர் ஒரு இரும்பு பெண்ணாக இன்றைக்கு சிறையிலே இருந்தாலும் எழுந்து நிற்கிறார் உயர்ந்து நிற்கிறார் ஆகவே அழுத்தங்களை எதிர்கொள்வது தானே ஆளுமை என்பது அவர்களுடைய வாதமாக இருந்தது ஆளுமை என்று பார்க்கிற பொழுது ஆளுமை நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன் சூழலாலும் பரம்பரையாலும் தீர்மானிக்கப்படுகிற ஒரு சக்தியாக அமைந்திருக்கிறது ஆளுமையை தீர்மானிப்பதிலே இந்த இரண்டு கூறுகளும் மிக பிரபலமாக அமைந்திருக்கின்றன என்றாலும் இவற்றிற்குள்ளே சமூகம் அதிக அளவு செல்வாக்கை செலுத்த முடியும் என்று நடத்தைவாதிகள் சுட்டுகிறார்கள் எனவே நடத்தைவாதிகளுடைய கருத்தின்படி சமூகத்தினுடைய பங்களிப்பு ஒரு மனிதனை ஆளுமை உள்ளவனாக உருவாக்குவதிலே அளப்பரிய பங்களிப்பை நல்குவதை பார்க்கிறோம் அதனாலேதான் இன்றைக்கு பிரபல பாடசாலைகளிலே அனுமதி பெற்றுவிட வேண்டும் என்று போட்டி போடுகிறார்கள் ஏனென்றால் மிகச்சிறந்த ஆளுமை உள்ள பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்றால் சகபாடிகள் அதைவிட மிகச்சிறந்த சமூகத்தினுடைய தொடர்பாடல் எல்லாம் சேர்கிற பொழுதுதான் மிகச்சிறந்த ஆளுமை உள்ள பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியும் என்பது திட்டன தெளிகிற உண்மையாக அமைந்திருக்கிறது இப்படி பார்த்தால் அழுத்தங்கள் ஒரு மனிதனை குற்றுயிராக குலையுயிராக கூறு போட்டு பார்த்துவிட கூடியவையாக இருக்கின்றன இந்த அழுத்தங்களுக்கு கட்டுப்பட்டு தானே தன்னை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்படுகிற பொழுதுதான் ஒரு மனிதன் தன்னை மாய்த்து கொள்கிறான் யாருக்குமே சாக வேண்டும் என்று பிரியம் கிடையாது

ஆளுமை பண்பின் ஊடாகத்தான் ஒருவன் தன்னுடைய ஆளுமையை கொள்வதன் ஊடாகத்தான் இந்த அழுத்தங்களையும் ஒருவனால் வெற்றி கொள்ள முடியும் என்பது யதார்த்தமானது அது அக அழுத்தமாக இருக்கலாம் புற அழுத்தமாக இருக்கலாம் அந்த அழுத்தங்களையெல்லாம் வெற்றி கொள்வதற்கு ஒரு மனிதன் ஆளுமை பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதை பாடசாலையிலே இருந்து கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்குரியதாக இருக்கிறது எனவேதான் தோல்விகளை தாங்கக்கூடிய மனப்பக்குவங்களை பாடசாலைகளிலே நாங்கள் வளர்த்து விடுகிறோம் விளையாட்டுப் போட்டியிலே ஒருவர் தான் வெற்றி பெற முடியும் ஒரு போட்டியிலே ஏனையவர்கள் தோல்வி பெறுகிறார்கள் என்றாலும் பங்கு பெற்றவர்களை கூட நாங்கள் பாராட்டி புலகாங்கிதம் அடைகிறோம் ஊக்குவிக்கிறோம் ஏனென்றால் வெற்றி பெறுவதை காட்டிலும் பங்கேற்றல் என்பது முக்கியமானது ஊக்கம் கொடுக்கிறோம் எனவே தோல்விகளை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை கூட பாடசாலைகள் நமக்கு தருகின்றன அந்த ஆளுமை பண்பை வளர்த்து விடுகின்றன இந்த வாத களத்தை பொறுத்தவரையிலே ஆளுமை பண்பினூடாக தற்கொலைகளை தவிர்த்து கொள்ள முடியும் என்பது என்னுடைய எண்ணமாக இருந்தாலும் இந்த வாத களத்திலே இரண்டு அணியினரும் சிறப்பாக தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள் கிளிநொச்சி கிளிநொச்சி இந்துக்கல்லூரி அணியினர் தங்களுடைய பொருண்மை சார்ந்த நிலையிலே பல கருத்துக்களை முன்வைத்தார்கள் எல்லோருக்கும் அழுத்தங்கள் கிடைக்கின்றனவே இருந்தாலும் அதிலே இருந்து ஆளுமை உள்ளவர்கள் தானே தப்பிக்கொள்கிறார்கள் என்று ஒரு ஆணித்தரமான காத்திரமான வாதத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் மறுபுறத்திலே பார்த்தால் யூனியன் கல்லூரி அணியினர் விவாதத்திற்கு என்றே அங்கே ஒரு பயில் களத்தை வைத்து பயணிக்கிற பாடசாலை யூனியன் கல்லூரி அந்த அணியினர் மிகச்சிறந்த தர்க்கவாதத்தை வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்கிறேன் பொறுமை சார்ந்த நிலையிலும் அதைவிட தர்க்கவாதத்தை அவர்கள் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நல்ல பேச்சு திறன் உள்ள தலைவர் அந்த அணியிலே இருந்திருக்கிறார் என்பது கூட வெளிப்படையாக தெரிகிற அம்சம் பொருள் சார்ந்து அதிக அளவு புள்ளிகளை ொச்சி இந்து கல்லூரியினர் பெறுகிறார்கள் தக்கவாதம் சார்ந்தும் பேச்சு சார்ந்து சார்ந்தும் தங்களுடைய வெளிப்படுத்துகையை யூனியன் கல்லூரியினர் பெருமளவிலே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இது நடுவர் என்கிற நிலையில் என்னுடைய கணிப்பு எனவே மிக சிறிய வித்தியாசத்திலே யூனியன் கல்லூரி அணியினர் இரண்டு கூறுகளிலே முன்னிலை பெற்றிருக்கிற காரணத்தால் வெற்றியை அவர்களுக்கு உரியதாக்கி மன அழுத்தம் புற அழுத்தம் இந்த அழுத்தங்களிலே இருந்து ஒருவன் விடுபடுவதற்கு ஆளுமை மிகவும் அவசியமானது என்றாலும் அந்த அழுத்தங்களை இவர்கள் ஆணைத்தரமாக பதிவு செய்த காரணத்தால் அதை தற்கித்த காரணத்தால் வெற்றியை அவர்களுடையதாக்கி இப்படியான ஒரு நிகழ்ச்சியிலே நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் தயாரிப்பாளர் சொற்மர் டான் தொலைக்காட்சி இலக்கம் எழுநூற்றி ஏழு ஆஸ்பத்திரி வீதி யாழ்ப்பாணம் என்கிற முகவரிக்கு ஒரு வேண்டுகை கடிதத்தை எழுதி அனுப்புங்கள் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியினுடைய மனித வள முகாமையாளர் திரு செல்வச்சந்திரன் உங்களை இந்த மேடைக்கு அழைத்து வருவார் இப்படியான கோவிட் அச்சுறுத்தல் உள்ள காலத்திலும் துணிந்து பேச்சுத்திறனை வளர்த்தெடுப்போம் என்கிற வேட்கையோடு இந்த காலத்திலே பங்கேற்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இவர்களை ஆதரித்த அத்தனை பாடசாலை சமூகத்தினருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவில் பங்கேற்ற அத்தனை கலைஞர்களோடும் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்